சவுந்தர கோகிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார். பாகம் 3, அதிகாரம் 14. தஞ்சை கலெக்டர் தங்கமணி நாடார். பகுதி 5. மூன்றாவது நாள் வந்தது. திருவட மருதூரிலிருந்து வந்து கலெக்டர் கச்சேரியின் வாசலில் காத்திருந்த மனிதர்கள் எல்லோரும் ஒருவரையொருவர் கண்டு வியப்படைந்து, "நீ எதற்காக வந்திருக்கிறாய்? எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது. விஷயம் என்னதென்று உனக்கு தெரியுமா?" என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டு விஷயம் என்னதென்பதை சிறிதும் யூகிக்க மாட்டாதவராய் தத்தளித்திருந்தனர். அன்றைய தினம் காலை சுமார் 8 மணிக்கே தமது போஜனத்தை முடித்து கொண்ட கலெக்டர் எவருக்கும் தெரியாதபடி தமது மோட்டார் வண்டியில் உட்கார்ந்து அந்த ஊருக்கு 6 மைல் வடக்கிலிருந்த திருவையாற்றை அடைந்து குஞ்சிதபாத முதலியார் கொடுத்திருந்த விலாசப்படி விசாரித்து அவரது ஜாகையை அடைந்தார். அவரை கண்டு அவரது மனுவை பற்றிய விசாரணை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு தஞ்சை கலெக்டரின் முன்னிலையில் நடக்கப் போகிறதென்றும், அது இரகசியமாக நடப்பதால் அவரை இரகசியமாக அழைத்து வரும்படி தம்மை கலெக்டர் அனுப்பியிருப்பதாகவும் கூறி உடனே புறப்பட்டு தம்முடன் மோட்டார் வண்டியில் உட்கார்ந்து வரும்படி அழைத்தார். அது திவான் சாமியார் இல்லாத சமயமாதலால் குஞ்சிதபாத முதலியார் தமது வீட்டை வேலைக்காரர்களிடத்தில் ஒப்புவித்துவிட்டு உடனே புறப்பட்டு வந்து மோட்டாரில் உட்கார்ந்து கொண்டார். வண்டி புறப்பட்டு அரை நாழிகை காலத்தில் தஞ்சை கலெக்டரது கச்சேரியை அடைந்தது. கட்சிக்காரர்களுக்கு தெரியாதபடி கலெக்டர் தமது கச்சேரிக்குள் போகும் பொருட்டு அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேகமான வழியாக நாடார் குஞ்சிதபாத முதலியாரை மேன் மாடத்திற்கு அழைத்து சென்று அவ்விடத்தில் பிரம்மாண்டமான இடத்தில் உன்னதமான பீடத்தின் மேல் போடப்பட்டிருந்த தமது ஆசனத்தண்டை போய் சேர்ந்தார். அவ்விடத்தில் காத்திருந்த சிரஸ்ததார், குமாஸ்தாக்கள், டபேதார், டலாயத்துக்கள் முதலியோர் கலெக்டர் கலெக்டர் என்று சொல்லிக்கொண்டு சரேல் என்று எழுந்து ஒதுங்கி நின்று பயபக்தி வினயத்தோடு நாடாரை நோக்கி சலாம் செய்தனர். அவரும் அதற்கு உத்தரமாக சலாம் செய்தார். அவருக்கு பக்கத்தில் நின்ற குஞ்சிதபாத முதலியார் கலெக்டர் வேறு எங்கேயோ வருகிறார் என்று நினைத்து நாற்புறங்களிலும் திரும்பி திரும்பி பார்த்தார். வேறு எவரும் காணப்படவில்லை. அதற்குள் நாடாரும் போய் கலெக்டரது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். ஆதலால் அதை கண்ட குஞ்சிதபாத முதலியார் திடுக்கிட்டு திக்பிரமை கொண்டு நடுநடுங்கினார். கலெக்டரே நேரில் தமது ஊருக்கு வந்து தம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று உடனே நிச்சயித்துக் கொண்டு, அவர் அவ்வாறு செய்தது தமது நன்மைக்கு அறிகுறியோ அல்லது தீமைக்கு அறிகுறியோ என்பதையும், அவர் யார் யார் எவ்விதமாக விசாரணை செய்யப் போகிறாரோ என்பதையும் நிச்சயிக்க மாட்டாதவராய் தத்தளித்தார். சுற்றுமுற்றும் பார்த்து விழித்து கொண்டு நின்றார். அங்கு நின்ற சிரஸ்துதார் முதலிய சிப்பந்திகள் குஞ்சிதபாத முதலியாரை உற்று நோக்கினர். ஆனாலும் அவர் இன்னார் என்பதையாவது, கலெக்டர் என்ன விதமான விசாரணை செய்யப்போகிறார் என்பதையாவது அறிந்து கொள்ள மாட்டாதவராய் பிரமித்து நின்றனர். கலெக்டர் அது ஆசனம் இருந்த கூடத்தை அடுத்த ஒரு பெரிய சுவருக்கப்பால் வெளிப்பக்கத்து தாழ்வாரம் நீளமாக இருந்தது. தாழ்வாரத்துக்கும் ஷை கூடத்திற்கும் நடுவில் இருந்த சுவரில் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலின் கதவுகள் திறந்து விடப்பட்டிருந்தன. அக்கூடத்தில் ஜன்னலிலிருந்து சுமார் 3 கஜ தூரத்தில் அந்த ஜன்னலை மறைத்தாற்போல் ஒரு மறைவு தட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தட்டியில் சுமார் 5 அடி உயரத்தில் ஒரு சாண் நீள அகலத்தில் ஒரு துவாரம் விடப்பட்டிருந்தது. கலெக்டர் அந்த தட்டியின் மறைவில் குஞ்சிதபாத முதலியாரை நிற்க செய்து தமது மேஜை நாற்காலிகளை அவருக்கு அருகில் கொணர்ந்து போடும்படி செய்து தாமும் அவ்விடத்தில் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டவர் தமது சிரஸ்ததாரை அழைத்து, திருவட மருதூரிலிருந்து வந்து கீழே காத்திருந்த மனிதர்களை ஜாப்தாவின் வரிசைப்படி ஒவ்வொருவராய் மேலே அழைத்து வந்து ஜன்னலுக்கு வெளியில் தாழ்வாரத்தில் நிறுத்தி வைக்கும்படி கட்டளையிட்டார். சிரஸ்ததார் உடனே அவ்விடத்தை விட்டு வெளியில் போய் ஒரு டலாயத்தை கீழே அனுப்பி கலெக்டர் கூறியபடி ஒருவரை அழைத்து வர செய்து அவரை ஜன்னலுக்கு வெளியில் நிற்க செய்தார். அவ்வாறு நின்றவர் ஜன்னலின் வழியாக பார்த்ததில் உட்புறத்தில் தட்டி மாத்திரம் தெரிந்ததே அன்றி அதற்கப்பால் மனிதர் இருந்தனர் என்பது தெரியவில்லை. கலெக்டர் தட்டியில் விடப்பட்டிருந்த துளையின் வழியாக வெளியில் பார்த்து ஜன்னலுக்கப்பால் ஒரு மனிதர் வந்து நின்றதை உணர்ந்து குஞ்சிதபாத முதலியாரை நோக்கி, "ஐயா முதலியாரே, இந்த தட்டியில் இருக்கும் துவாரத்தண்டை உங்களுடைய முகத்தை வைத்துக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே நிற்கும் மனிதரை பாருங்கள்" என்றார். உடனே குஞ்சிதபாத முதலியார் அவ்வாறே செய்தார். அங்கே நிற்பவர் யார் என்று அடையாளம் உங்களுக்கு தெரிகிறதா என்று கலெக்டர் விசாரித்தார். "தெரிகிறது.
இவர் எங்களுடைய ஊர் கிராம முன்சீப் என்றார் குஞ்சிதபாத முதலியார். இவருடைய பெயர் என்ன என்று கேட்டார் கலெக்டர். முத்தப்பா முதலியார் என்று மறுமொழி கூறினார் குஞ்சிதபாத முதலியார். தகப்பனார் பெயர் என்று மீண்டும் விசாரித்தார் கலெக்டர். கைலாச முதலியார் என்று மறுமொழி கூறினார் குஞ்சிதபாத முதலியார். அதற்கு கலெக்டர், இவருக்கு குழந்தைகள் எத்தனை, நிலம் முதலியவை எவ்வளவு, இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த விவரங்களையெல்லாம் சொல்லுங்கள் என்றார். உடனே குஞ்சிதபாத முதலியார், இந்த 2 வருஷ காலமாய் நான் அந்த ஊருக்குள்ளேயே போனதில்லை. அதற்கு முந்தி இருந்த நிலைமையைத்தான் நான் சொல்ல முடியும். அப்போது இவருடைய சம்சாரம் தவறி போய்விட்டாள். இவர் மறுபடி கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. மூத்த சம்சாரத்திற்கு குழந்தைகள் இல்லை. இவருடைய வீட்டில் வயதான தாய் தகப்பன்மார் இருந்தார்கள். இவருடைய கூட பிறந்த தம்பி ஒருவரும் இருந்தார். அவருடைய பெயர் குட்டியப்பா முதலியார் என்பது. இவருக்கு அகிலாண்டத்தம்மாள் என்ற தமக்கை ஒருத்தி உண்டு. அந்த அம்மாளை திருநாகேஸ்வரத்தில் பொன்னம்பள முதலியார் என்ற ஒருவருக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இவருக்கு சுமார் 5 வேலி நிலம் இருந்தது. இவருடைய தம்பி நிலத்தில் பயிர் செலவை கவனிக்கிறது. இவர் தம்முடைய உத்தியோகத்தை பார்த்து கொண்டிருப்பார். இவருடைய வீடு தெற்கு வீதியில் மேலண்டை கோடியில் இருந்தது. ஓட்டு வீடு. வீட்டுக்கு பின்புறத்தில் தென்னை, வாழை, மூங்கில், மா, பலா முதலிய மரங்கள் அடர்ந்த தோப்பு இருந்தது என்றார். அதற்கு கலெக்டர், சரி, அவ்வளவு விவரமே போதுமானது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அதை மாத்திரம் கவனித்து சொல்லுங்கள். இவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் தெரிந்துள்ள ரகசியமான விஷயம் ஏதாவது இருக்கிறதாவென்று நினைத்து பார்த்து அதை என்னிடம் சொல்லுங்கள் என்றார். குஞ்சிதபாத முதலியார் சிறிது நேரம் யோசனை செய்து பின், ஆம், இருக்கிறது, சொல்கிறேன். நான் அந்த ஊரை விட்டு போனதற்கு சுமார் 1 வருஷத்திற்கு முன்பு இவர் சர்க்கார் வாய்தா பணங்களை 1000 கணக்கில் வசூல் செய்து வீட்டில் பெட்டியில் வைத்திருந்தார். இவருக்கு தெரியாமல் இவருடைய தம்பி அந்த தொகையில் 1000 ரூபாயை எடுத்து கும்பகோணத்தில் உள்ள ஒரு தாசிக்கு கொடுத்து விட்டார். இவர் தாலுகா கச்சேரிக்கு 2 சால் அனுப்ப வேண்டிய சமயத்தில் பணத்தை எடுத்து எண்ணி பார்த்துவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு என்னிடம் ஓடி வந்து விஷயத்தை சொன்னார். நான் உடனே 1000 ரூபாய் கைமாற்றாக எடுத்து கொடுத்தேன். பிறகு இவர் 6 மாச காலம் கழித்து நெல் விற்று பணத்தை திருப்பி கொடுத்தார். இவர் அதற்கு வட்டி கொடுக்க வந்தார். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். வீட்டில் சர்க்கார் பணம் குறைவுபட்டது. என்னிடம் கடன் வாங்கி செலுத்தியது. பிறகு அதை எனக்கு கொடுத்தது. முதலிய விவரமெல்லாம் மற்ற எவருக்கும் தெரியாது. எனக்கும் இவருக்கும் தான் தெரியும் என்றார். உடனே கலெக்டர், சரி, நீங்கள் இதோ பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டிருங்கள். நான் கூப்பிடும்போது மறுபடி இங்கே வாருங்கள் என்று கூறி அவரை பக்கத்தில் இருந்த அறைக்குள் அனுப்பிய பின் தமது சிரஸ்ததாரை கூப்பிட்டு ஜன்னலுக்கு வெளியில் நின்ற மனிதரை உள்ளே அழைத்து வந்து தமக்கு எதிரில் நிறுத்தும்படி கட்டளையிட சிரஸ்ததார் அப்படியே செய்தார். தம்மை இன்ன விஷயத்திற்காக கலெக்டர் வரவழைத்திருக்கிறார் என்பதை சிறிதும் யூகிக்க மாட்டாதவராய் முற்றிலும் கலங்கி பீதி கொண்டு வந்து நின்ற கிராம முன்சிப்பை நோக்கி கலெக்டர் பல கேள்விகளை கேட்டு அவரது பெயர், உத்தியோகம், குடும்ப வரலாறுகள் முதலிய விஷயங்களை அவர் வெளியிடும்படி செய்தார். அவர் கூறிய தகவல்களும் குஞ்சிதபாத முதலியார் தகவல்களும் சிறிதும் வேறுபாடின்றி ஒன்றாகவே இருந்தன. உடனே கலெக்டர் அவரை நோக்கி, ஐயா, சுமார் 3 வருஷ காலத்திற்கு முன் நேர் வசூல் செய்து வைத்திருந்த சர்க்கார் கிஸ்தி பணத்தில் 1000 ரூபாயை உம்முடைய தம்பி உமக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் கும்பகோணத்தில் உள்ள ஒரு தாசிக்கு கொடுத்து விட்டாரே, அது போலவேதான் அவர் இன்னமும் செய்து கொண்டு வருகிறாரா, அல்லது அதன் பிறகாவது ஒழுங்காக நடந்து கொள்கிறாரா என்றார். கலெக்டர் கூறிய வார்த்தைகள் கிராம முன்சிப்பின் மனத்தில் பெருத்த இடி விழுந்தது போல் திகிலையும் நடுக்கத்தையும் உண்டாக்கிவிட்டன. தங்கள் குடும்பத்தில் பரம ரகசியமாக நடந்த அந்த சம்பவத்தை கலெக்டர் எப்படி தெரிந்து கொண்டிருப்பார் என்ற மலைப்பும் பிரமிப்பும் தோன்றி அவர் ஊமை போல விழிக்கும்படி செய்துவிட்டன. சர்க்கார் கிஸ்தி பணத்தை தாம் அஜாக்கிரதையாய் வைத்திருந்ததாக கலெக்டர் தம் மீது குற்றம் சுமத்துவாரோ என்ற கவலையும் அச்சமும் எழுந்தன. ஆதலால் அதற்கு தாம் எவ்விதமான மறுமொழி சொல்வதென்பதை அறியமாட்டாமல் அவர் தயங்கி தயங்கி
மென்று விழுங்கியபடி நின்றார். உடனே கலெக்டர், ஏன் ஐயா சும்மா நிற்கிறீர்? குடும்பத்தில் ரகசியமாக நடந்த விஷயம் இந்த கலெக்டருக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறீரோ? அது விஷயமாய் நான் உன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு விடுவேனோ என்ற யோசனையா? நீர்தான் உடனே குஞ்சிதபாத முதலியாரிடம் ஓடி 1000 ரூபாய் கைமாற்று வாங்கி கட்டிவிட்டு நெல்லை விற்று அவருக்கு கொடுத்தீரே. அவர் வட்டி கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே என்றார். அதை கேட்ட கிராம முன்சீப் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்து சிறிது நேரம் மயங்கி நின்ற பின், இந்த மாதிரி சங்கதி 3 வருஷத்துக்கு முன்பு நடந்ததாக தாங்கள் சொல்கிறீர்கள். எனக்கு இதை பற்றி அவ்வளவு நன்றாக நினைவு உண்டாகவில்லை. இது நிஜமோ இல்லையோ என்பதை நான் இப்பொழுது நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றார். உடனே கலெக்டர், என்ன ஐயா இப்பேற்பட்ட முக்கியமான பெரிய விஷயத்தை யாராவது இவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விடுவார்களா? என்ன ஆச்சரியம் ஐயா இது! காரியம் இப்படி நடந்ததென்பதை ருஜுபடுத்தக்கூடிய சாட்சியை வரவழைக்கட்டுமா என்றார். அதற்கு கிராம முன்சீப், நீங்கள் சொல்வது போல விஷயம் நடந்திருந்தாலும் அது எனக்கும் அந்த குஞ்சிதபாத முதலியாருக்கு தானே தெரியும். அவர் இறந்து போய் 2 வருஷ காலமாகிறது. வேறு யார் தங்களுக்கு சாட்சியாக வரப்போகிறார்கள் என்றார். உடனே கலெக்டர் அவரை நோக்கி வேடிக்கையாக புன்னகை செய்து, ஐயா நீர் பேசுவது நிறமும் வேடிக்கையாக இருக்கிறதே. குஞ்சிதபாத முதலியார் இறந்து போய்விட்டார். வேறு ஒருவரும் சாட்சி இல்லை. ஆகையால் விஷயம் நடந்ததாக ஞாபகம் இல்லை என்று சொல்கிறீரா? இப்படி உண்மையை அடியோடு மறைக்க பார்த்தால் நான் இதை சும்மா விட்டுவிடமாட்டேன். நீர் இப்படியே இரும், சாட்சி இதோ வருகிறார் பாரும் என்று கூறிய வண்ணம் பக்கத்தில் இருந்த அரைப்பக்கம் போய் வெளியில் நின்றபடி குஞ்சிதபாத முதலியாருக்கு சில சைகைகள் செய்தார். வெளியில் நடந்த விஷயங்களையெல்லாம் கேட்டு சந்தோஷம் அடைந்தவராய் நின்று கொண்டிருந்த குஞ்சிதபாத முதலியார் மெதுவாக நடந்து அறைக்கு வெளியில் வந்து மௌனமாக நின்று கிராம முன்சிப்பை பார்த்தார். அதே காலத்தில் கிராம முன்சிப்பும் நிமிர்ந்து அவரை பார்த்தார். கிராம முன்சிப் திடுக்கிட்டு நடுநடுங்கி குஞ்சிதபாத முதலியாரை பார்த்த பார்வையை மாற்றாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டார். தாம் காண்பது கனவோ நனவோ என்ற சந்தேகம் அவரது மனத்தில் உண்டாகிவிட்டது. தமக்கு எதிரில் வந்து நின்றது உண்மையில் குஞ்சிதபாத முதலியார்தானா, அல்லது அவரை போல செய்து வைக்கப்பட்ட உருவ சிலையா என்ற சந்தேகமும் தோன்றியது. ஆயினும் அந்த வடிவம் அறைக்குள்ளே இருந்து தானாக நடந்து வெளியில் வந்ததாகையால் அது உயிருள்ள வடிவமாகத்தான் இருக்க வேண்டுமென்று கிராம முன்சிப் தமக்கு தாமே நிச்சயப்படுத்திக் கொண்டார். திருவட மருதூரிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த சாட்சிகளுள் பெரும்பாலோர் அதற்கு சமீப காலத்திற்கு முன்பே திவான் சாமியாரால் கொடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்திருந்தனர் என்பதை நாம் இங்கு குறிப்பது அத்தியாவசியமான விஷயம். கிராம முன்சிப்பும் அந்த படத்தை பார்த்திருந்தவர். ஆதலால் குஞ்சிதபாத முதலியாரது வடிவம் அவருக்கு நன்றாக ஞாபகத்தில் இருந்தது. ஆகவே அவர் குஞ்சிதபாத முதலியாரை பார்த்தவுடனே அவர் இன்னார்தான் என்ற எண்ணம் கிராம முன்சிப்பினது மனத்தில் உண்டாகிவிட்டது. அவர் தமது வியப்பையும் மனவெழுச்சியையும் அடக்க மாட்டாதவராய் கலெக்டரை நோக்கி, என்ன ஆச்சரியம் இது! 2 வருஷ காலத்திற்கு முன்பு இறந்து போன மனிதர் உயிரோடு வந்து நிற்கிறாரே! அவருடைய பிரேதத்தை மயானத்துக்கு எடுத்து போன காலத்தில் நானும் கூட இருந்தேன். அதை சிதையில் வைத்து கொள்ளி போட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் வந்தோமே. அப்படியிருக்க அவர் இப்போது எப்படி வந்தார் என்பது தெரியவில்லையே. அவரைப் போலவே இன்னொரு மனிதர் இருக்கிறாரா என்றார். உடனே கலெக்டர் அவரை நோக்கி, ஐயா குஞ்சிதபாத முதலியாரைப் போல இந்த உலகத்தில் இன்னொரு மனிதர் இருக்கலாம். இவருடைய உடம்புகளின் தோற்றம் மாத்திரம் ஒற்றுமையாக இருக்குமே அன்றி ஒருவருக்கு மாத்திரம் ரகசியத்தில் தெரிந்த சங்கதி கூட மற்றவருக்கு தெரிந்திருக்க வேண்டிய முகாந்திரம் என்ன? நீர் குஞ்சிதபாத முதலியாரிடம் ரகசியமாய் 1000 ரூபாய் கைமாற்றாக வாங்கி வட்டி இல்லாமல் திருப்பிக் கொடுத்த விஷயத்தை நீர் வேறு யாரிடத்திலும் சொல்லவில்லையல்லவா? அப்படியிருக்க அந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிந்தது? இவர் குஞ்சிதபாத முதலியார் அல்லவென்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய ஊர் விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவர் அங்கே வந்திருக்க வேண்டுமல்லவா? அப்படி இவர் உங்களுடைய ஊருக்கு வந்திருந்தால் ஜனங்கள் இவரை கண்டு ஆச்சரியம் அடைந்து இவர் குஞ்சிதபாத முதலியாரைப் போல இருக்கிறார் என்று வதந்தியை கிளப்பிவிட்டு இருப்பார்கள் அல்லவா? இந்த 2 வருஷ காலத்தில் அப்பேற்பட்ட வதந்தி ஏதாவது உண்டாயிற்றா? அல்லது நீர் இந்த 2 வருஷ காலத்திற்குள்
இவரை உங்கள் ஊரில் பார்த்ததுண்டா என்றார். அதை கேட்ட கிராம முன்சீப் முன்னிலும் அதிகரித்த மனக்கலக்கமும் பிரமிப்புமடைந்து, தாங்கள் சொல்வது நியாயமாகத்தான் இருக்கிறது. இவரை நான் 2 வருஷ காலத்திற்குள் அந்த ஊரில் பார்த்ததும் இல்லை. தாங்கள் சொல்வது போல ஜனங்களும் அவ்விதமான பிரஸ்தாபம் செய்ததில்லை. ஆனாலும் நாங்கள் அவரை வைத்து கொளுத்திவிட்டு வந்ததும் உண்மையான விஷயம்தானே? அப்படியிருக்க அவர் மறுபடி உயிரோடு எப்படி வந்திருக்க முடியும் என்பது விளங்கவில்லையே என்றார். உடனே கலெக்டர், சரி, நீர் கொண்டுள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் நானும் இந்த விசாரணையை நடத்துகிறேன். நீரும் இப்படியே கொஞ்ச நேரம் இரும். உம்மை வரவழைத்ததைப் போல இன்னொரு மனிதரை வரவழைத்திருக்கிறேன். அவரை பற்றிய தகவல்களையெல்லாம் இவர் சொல்லுகிறாரா இல்லையா என்று பார்ப்போம். நீரும் இந்த தட்டியின் மறைவில் நெல்லும். ஆனால் நான் இவருடன் பேசும்போது நீர் வாயை திறக்கவே கூடாது. இவராகவே எல்லா தகவல்களையும் சொல்ல வேண்டும். நேர் இவருக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று கூறிய வண்ணம் தமது சிரஸ்தாரை நோக்கி ஜாப்தாவில் குறிக்கப்பட்ட அடுத்த சாட்சியை அழைத்து வந்து ஜன்னலுக்கு நேராக தாழ்வாரத்தில் நிற்க வைக்கும்படி கட்டளையிட்டார். அவர் அப்படியே செய்தார். அப்பொழுது கலெக்டர், குஞ்சிதபாத முதலியார், கிராம முன்சிப் ஆகிய 3 மாத்திரம் தட்டிக்கு மறைவில் இருந்தனர் என்பது நாம் கூறாமலே விளங்கும். உடனே கலெக்டர் கிராம முன்சிப்பை நோக்கி, ஐயா, இதோ தட்டியில் இருக்கும் துவாரத்தின் வழியாக ஜன்னலுக்கு வெளியில் யார் நிற்கிறார் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும். அதை நீர் வெளியிட வேண்டாம் என்றார். உடனே கிராம முன்சிப் அவ்வாறே துவாரத்தின் வழியாக பார்த்து ஜன்னலுக்கப்பால் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தது இன்னார் என்பதை தெரிந்து கொண்டு வாயை திறவாமல் அப்பால் நகர்ந்து நின்றார். பிறகு கலெக்டரது வேண்டுகோளின் மேல் குஞ்சிதபாத முதலியார் துவாரத்தண்டை போய் நின்று ஜன்னலுக்கு வெளியில் பார்த்து அவ்விடத்தில் நின்றது யார் என்பதை தெரிந்து கொண்டு கலெக்டரது முகத்தை நோக்கினார். உடனே கலெக்டர், எப்போது வந்து நிற்கிறவர் யார் என்பது தெரிகிறதா என்றார். அதற்கு குஞ்சிதபாத முதலியார், ஓ, தெரிகிறது. இவர் திருவட மருதூர் கர்ணம் ராமச்சந்திராயர். இவருடைய தகப்பனார் பெயர் சுந்தரராமாயர். இவருடைய வீடு சின்ன கோவிலுக்கு எதிரில் இருக்கும் சந்நிதி தெருவில் இருக்கிறது. அது தெற்கு பார்த்த ஓட்டு வீடு. இவருடைய தகப்பனார் தாயார் ஆகிய இருவரும் சுமார் 4 வருஷங்களுக்கு முன்பு மார்கழி மாசத்தில் 10 தினங்களுக்கு முன்னும் பின்னுமாக ஒரே மாசத்தில் இறந்து போய்விட்டார்கள். இவருடைய சம்சாரம் குட்டையாகவும் கருப்பாகவும் முகத்தில் பெரிய அம்மை தழும்புகளோடும் இருப்பார்கள். அந்த அம்மாளுடைய வலது கண்ணில் பூ விழுந்தது போல இருக்கும். இவருக்கு பெண் குழந்தைகள் 5, ஆண் குழந்தை 1. ஆண் குழந்தைதான் கடைக்குட்டி. அதற்கு இப்போது 5 வயசு இருக்கலாம். அது கால்களை ஊன்றி எழுந்திருக்க மாட்டாமல் உட்கார்ந்தபடியே நகர்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது ஒருவேளை எழுந்து நடக்கிறதோ என்னவோ. பெண்களில் 3 குழந்தைகளாக இருந்தனர். இவருக்கு நிலம் அதிகமாக இல்லை. ஊர்கோடியில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இவருக்கு புஞ்சை நிலம் 2 வேலி இருந்தது. அதில் இவர் சவுக்கு மரம் வைத்து பயிர் செய்திருந்தார். இவருக்கு சர்க்காரில் 10 ரூபாய் சம்பளம். அது தவிர மிராஸ்தார்கள் 1 வேலி நிலத்துக்கு 1 கள நெல் வீதம் இவருக்கு வருஷவாரி இனாம் கொடுக்கிறது வழக்கம். அவைகளை வைத்து கொண்டுதான் இவர் ஜீவனம் செய்கிறது. இவர் நிரம்பும் பயந்த சுபாவம் உடையவர். அதிகமான மோசம் புரட்டு முதலிய விஷயங்கள் எதிலும் இறங்குவதில்லை. இவர் பத்திரம் முதலிய தஸ்தாவேஜுகள் எழுதுவதில் நிரம்பும் கைத்தேர்ந்தவர். அதிலும் இவருக்கு அடிக்கடி ஏதாவது வருமானம் கிடைக்கும் என்றார். உடனே கலெக்டர், சரி, இவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் தெரிந்த ரகசிய சங்கதி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார். குஞ்சிதபாத முதலியார் சிறிது நேரம் யோசனை செய்து ஞாபகப்படுத்தி பார்த்து, ஆம், இருக்கிறது. கடைசியாக எனக்கு தகனம் நடந்ததல்லவா? அதற்கு சுமார் 2 மாத காலத்திற்கு முன்பு என் உடம்பு சரியான நிலையில் இல்லை. எனக்கு அடிக்கடி மாரடைப்பும் மயக்கமும் வருவது வழக்கமாக இருந்தது. நான் ஒருவேளை சீக்கிரமாக இறந்து போய்விடுவேனோ என்ற எண்ணம் என் மனசில் தோன்றியது. நான் இவரை ரகசியமாக 1 நாள் இரவு 8 மணிக்கு வரவழைத்து தனியாக என் வீட்டு மேன் மாடத்தில் உள்ள 1 அறைக்குள் வைத்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது நான் இவரிடத்தில் என்னுடைய உடம்பின் கேவல நிலைமையை தெரிவித்ததன்றி எனக்கு இன்னின்ன சொத்துக்கள் இருக்கின்றனவென்றும் அவைகளை தான தர்மங்களுக்கும் கோவில்களுக்கும்
மற்றும் உள்ள என் மனைவி முதலியோருக்கும் இன்னின்ன விதமாக பங்கிட்டு கொடுக்க உத்தேசிக்கிறேன் என்றும் சொல்லி அப்படியே ஓர் உயிர் தயாரித்து கொண்டு வரும்படி இவரிடம் கேட்டுக்கொண்டேன். இவர் தமக்கு அப்போது ஜம்மபந்தி காலமாகையால் ஒரு நிமிஷம் கூட ஒழிவு கிடைக்கவில்லை என்று சொல்லி, ஏன் நீங்கள்தான் திடமாயிருக்கிறீர்களே, இதற்குள் உயிலுக்கென்ன அவசரம் வந்துவிட்டது? நீங்கள் இன்னும் 20 வருஷ காலம் கல் போல இருக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு ராமன் லக்ஷ்மன் போல 2 குழந்தைகள் பிறக்கப் போகிறார்கள். நீங்கள் உயில் எழுத வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடப் போகிறது. ஏன் நீங்கள் இப்போது அதை பற்றி நினைக்கிறீர்கள் என்றார். அதற்கு நான், ஐயரே, இதெல்லாம் வீண் ஸ்தோத்திர மொழிகள். யாருடைய ஆயுசு யாருக்கு தெரியும்? இந்த நிமிஷம் இருந்தவர் அடுத்த நிமிஷத்தில் இல்லை. நீர் சொல்லுகிறபடி ஈஸ்வரன் அனுகிரகித்தால் எனக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும் என்ற நிச்சயத்தை நாம் வைத்து கொண்டு அஜாக்கிரதையாக இருப்பது சரியல்ல. எல்லாவற்றிற்கும் நீர் இந்த உயிலை உம்முடைய ஜபப்பந்தி முடிந்த பிறகாவது தயாரித்து கொண்டு வாரும் என்றேன். இவர், சாரி, அதற்கென்ன ஆகட்டும், நான் எப்போதும் உங்களுடைய மனுஷன், உங்கள் பிரியப்படி நடந்து கொள்ள காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னிடம் செலவு பெற்றுக்கொண்டார். அதற்கு மறுநாள் வருஷப்பிறப்பு தினம். ஆகையால் நான் உடனே என் கைப்பெட்டியை திறந்து 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து இவரிடம் கொடுத்து, இது வருஷப்பிறப்பு சன்மானமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு கும்பிடு போட்டு அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு நான் இதுவரையில் இவரை பார்க்கவும் இல்லை, இவர் உயில் தயாரித்தாரோ இல்லையோ என்பதும் எனக்கு தெரியாது என்றார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.